அன்பானவர்களே வேதத்திலிருந்து நாம் வசனங்களை தியானிக்க இருக்கிறோம் யோசிப்பின் கண்ணீர் கர்த்தராகியே இயேசு கிறிஸ்துவின் கண்ணீருக்கு நிழலாக நாம் இந்த வேளையிலே கர்த்துடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம் யோசிப்பின் கண்ணீர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கண்ணீருக்கு நிழலாக நாம் கர்த்துடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம் அன்பானவர்களே பரிசுத்த வேதாகமத்திலே தேவனாகிய கர்த்தர் தேவ மனிதர்களுடைய சரித்திரங்களை நமக்கு எழுதி தந்திருக்கிறார் இந்த சரித்திரங்கள் கட்டுக்கதைகள் அல்ல தேவ மனிதர்கள் தேவனோடு வாழ்ந்த வாழ்க்கைதான் சரித்திரமாக நமக்கு பரிசுத்த வேதாகமத்திலே தரப்பட்டிருக்கிறது அதில் யோசைப்பினுடைய சரித்திரத்திலிருந்து நாம் சில வசனங்களை தியானிக்க இருக்கிறோம் ஆதி ஆகமத்திலே யோசைப்புடைய சரித்திரம் இருக்கிறது யோசேப்பு யோசைப்பு எட்டு முறை அழுததாக அதாவது கண்ணீர் விட்டதாக இந்த வேதாகமத்திலே நாம் பார்க்குறோம் ஆதியாகமோ நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்திலே யோசிப்பு அழுததாக பார்க்குறோம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்திலையும் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலையும் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்திலேயும் பதினைந்தாவது வசனத்திலேயும் நாற்பத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலேயும் ஐம்பதாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலேயும் பதினேழாவது வசனத்திலேயும் யோசேப்பு அழுததாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம் யோசேப்பு எட்டு முறை அழுததாக பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்க முடியும் சாதாரணமாக ஒரு மனிதனை நாம் எடுத்து கொள்ளும்போது அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் வருகிற பல பிரச்சனைகள் போராட்டங்கள் தரித்திரங்கள் வறுமைகள் இல்லாமைகள் இயலாமைகள் தோல்விகள் அவமானங்கள் நிந்தைகள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில்தான் ஒரு மனிதன் அழுவான் கண்ணீர் விடுவான் ஆனால் யோசிப்புடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அழுததாக நாம் வேதத்திலே பார்க்க முடியாது தன்னுடைய சகோதரர்கள் குழியில் போட்ட போதோ இஸ்மவேலரிடத்திலே விற்று போட்ட போதோ அவன் எழுபத்திலே அடிமையாயிருந்த நாட்களிலேயோ பொத்திபாருடைய மனைவி அபாண்டமாய் பழி சொல்லிய சூழ்நிலையிலேயோ யோசேப்பு அழுததாக நாம் வேதத்திலே பார்க்க முடியாது அதே நேரத்தில் யோசைப்பு எகிப்திலே பாரவனுடைய அடுத்த ஸ்தானத்திலே உயர்த்தப்பட்ட போதுதான் அழுதான் என்று நாம் வேதத்திலே பார்க்க முடியும் அன்பானவர்களே யோசேப்புடைய வாழ்க்கையை கிறிஸ்துவோடு நாம் ஒப்பிட்டு தியானிக்க இருக்கிறோம் யோசிப்பு அழுதது போல இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டார் என்று வேதத்திலே நாம் பார்க்க முடியும் யோவான் பதினொன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிக்கும்போது ஒரு மனிதனுக்காக இயேசு கண்ணீர் விட்டார் என்று பார்க்கிறோம் மார்த்தாள் மரியாளுடைய சகோதரனாகிய லாஸ்டருக்காக கிறிஸ்து கிறிஸ்த பூமியிலே ஒரு மனுஷகுமாரனாக வாழ்ந்த நாட்களிலே அவர் கண்ணீர் விட்டார் என்று பார்க்கிறோம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாவது வசனத்திலே அவர் ஒரு நகரத்திற்காக ஒரு பட்டணத்திற்காக அவர் கண்ணீர் விட்டார் என்று பார்க்கிறோம் கெட்சமனையிலே அவர் முழு மனு குலத்திற்காகவும் அவர் வியாகுலப்படவும் திகிலடைந்தார் என்று நாம் பார்க்கிறோம் எனவே கர்த்தராகி ஏசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அவர் ஒரு மனிதனுக்காக கண்ணீர் விட்டு இருக்கிறார் ஒரு நகரத்திற்காக அவர் கண்ணீர் விட்டு இருக்கிறார் இந்த முழு மனு குலத்திற்காகவும் அவர் கண்ணீர் விட்டு இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே இந்த வேளையில் நாம் யோசிப்பு கண்ணீர் விட்ட ஒவ்வொரு வசனங்களையும் நாம் தியானிக்க இருக்கிறோம் வாசிக்கலாம் ஆதியாகமோ நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை வாசிப்போம் அவன் அவர்களை விட்டு அப்புறம் போய் அழுது திரும்ப அவர்களிடத்தில் வந்து அவர்களோட பேசி அவர்களில் சிமியோனை பிடித்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக கட்டுவித்தான் இங்கே யோசேப்புடைய அழுகையை நாம் பார்க்கிறோம் இந்த யோசைப்பினுடைய அழுகையின் நோக்கம் முந்தின வசனங்களிலே நாம் பார்க்க முடியும் யோசேப்பின் சகோதரர்கள் சொல்லுகிறார்கள் நம்முடைய சகோதரனுக்கு நாம் துரோகம் செய்தோம் என்று சொல்லுகிறார்கள் பாவம் செய்தோம் என்று சொல்லுகிறார்கள் நம்முடைய சகோதரனுடைய இரத்தப்பழி நம்மிடத்திலே இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் ஒரு மனிதனுடைய துரோகத்திற்காகவும் ஒரு மனிதனுடைய பாவத்திற்காகவும் ஒரு மனிதனுடைய பலிக்காகவும் இயேசு கல்வாரியிலே ஜீவனை கொடுத்திருக்கிறார் அலேலுயா அன்பானவர்களே இங்கே யோசிப்புடைய அழுகை நாம் கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த உலகத்திலே அநேகர் துரோகிகளாக பாவம் செய்து மற்றவர்களுடைய இரத்தப்பழியே தன்னுடைய வாழ்க்கையை சுமந்து கொண்டு வாழ்கிறார்கள் இப்படிப்பட்டவர்களுக்காகத்தான் இயேசு கல்வாரியிலே ஜீவனை கொடுத்து அவர்களை மீட்டெடுத்திருக்கிறார் லேலுயா இரத்தப்பலி என்று சொல்லும்போது அது ரெண்டு விதமான இரத்தப்பலியை என்ன செய்கிறது காண்பிக்கிறது ஒன்று மற்றவர்களுடைய இரத்தப்பழி நம்முடைய தலையின் மேல் இருக்கும் நாம் எந்த மனிதனுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறோமோ அந்த மனிதனுடைய பலி நம்முடைய தலையின் மேல் இருக்கும் இங்க பார்க்கும்போது யோசேப்புடைய சகோதரர்கள் மேல் இருந்த பலி என்னவென்று சொன்னால் அவர்கள் யோசேப்புக்கு விரோதமாக செய்த கிரிகைகள் தான் அடுத்து பார்க்கும்போது ஏசு கிறிஸ்தனுடைய பலி ஜனங்கள் மேல் இருந்ததை நாம் பார்க்க முடியும் வாசிக்கலாம் யூதர்களை குறித்து பார்க்கும்போது யூதர்கள் சொன்னார்கள் இவருடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள் ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக வாழ்ந்த நாட்களிலே இந்த இயேசுவை யூதர்கள் சிலுவையில் அறைந்தார்கள் பிலாத்து அவர்களை விடுதலையாக்க விரும்பினான் ஆனால் இவர்கள் இயேசுவை சிலுவையில் அறையின் அறையுங்கள் என்று சொன்னார் அது மாத்திரமல்ல இவருடைய இரத்தப்பாளி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று அன்று யூதர்கள் சொன்னார்கள் யூதர்கள் மாத்திரம் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையவில்லை நம்முடைய பாவங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார் அலைலுயா வேதம் சொல்கிறது அவர் நம்முடைய அக்கிரமங்களுக்காக நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது எனவே இப்படிப்பட்ட எந்த ஒரு மனிதனும் இயேசுனு வரும்போது அவனுக்கு மன்னிப்பு உண்டு மீட்பு உண்டு அலைலுயா எனவே துரோகம் செய்கிற எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி பாவம் செய்கிற எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி பழி உள்ள எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி அந்த மனிதன் இயேசுவின் இடத்துல வரும்போது இயேசு அவனை மீட்கிறார் அலை லுயா அதற்காகத்தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே நமக்காக சிலுவையிலே ஜீவனை விட்டார் அலை லுயா இங்கே பார்க்குறோம் யோசிப்பு அழுத அனுபவத்தை நாம் பார்க்குறோம் அடுத்து பார்க்கும்போது வாசிக்கலாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்தை வாசிப்போம் யோசிப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியால் அவன் அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான் இங்கே பார்க்கிறோம் யோசிப்பு அறைக்குள்ளே போய் அழுதான் என்று பார்க்கிறோம் இங்கே யோசைப்புடைய அழுகையின் உள்நோக்கம் என்ன தன்னுடைய தம்பியாகிய பெஞ்சமினுக்காக அழுகிறதை பார்க்கிறோம் அவன் முந்தின வசனத்திலே பார்க்கிறோம் அவன் தன் கண்களை ஏறெடுத்து தன் தாய் பெற்ற குமாரனாகிய தன் சகோதரன் பெஞ்சமினை கண்டு நீங்கள் எனக்கு சொன்ன உங்கள் இளைய சகோதரன் இவன்தானா என்று கேட்டு மகனே தேவன் உனக்கு கிருபை செய்ய கடவர் என்றார் இந்த பெஞ்சமின் யோசேப்பை சந்தித்ததும் யோசேப்பு பெஞ்சமினை சந்தித்ததும் கிருபை என்று சொல்கிறார் அலேலுயா அன்பானவர்களே இந்த உலகத்திலே நாம் நிற்பதும் நிர்மூலம் இருப்பதும் தேவனுடைய கிருபையாக இருக்கிறது நாம் இதை செய்தோம் நம்முடைய திறமையினால் நிற்கிறோம் என்று சொல்வதற்கு இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை நான் நிற்பது அவருடைய சுத்த கிருபை அலையிலுயா நம்மை ஒவ்வொரு நாள் சுகத்தோடும் மலத்தோடு அவர் வைத்திருப்பது அவருடைய சுத்த கிருபை அமேன் அன்பானவர்களை யோசிப்பை கர்த்தர் இவ்வளோ காலம் பாதுகாத்தது பெஞ்சமினை இவ்வளோ காலம் பாதுகாத்து அவர்களை சந்திக்கும்படியாய் செய்தது தேவனுடைய கிருபையாய் இருக்கிறது எனவே எப்போதுமே நம்முடைய சிந்தைகளிலே நாம் கிருபையில் நிற்கிறோம் என்று எண்ண வேண்டும் அலைலுயா சிலரை பார்க்கிறோம் ஈராப்பு பேசுகிறார்கள் அகந்தையாக பேசுகிறார்கள் ஆணவத்தோடு பேசுகிறார்கள் அன்பானவர்களே அப்படியெல்லாம் பேசாதிருப்பது நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது ஏனென்று சொன்னால் நாம் நம்முடைய பலத்தில் அல்ல தேவனுடைய கிருபையில் நிற்கிறோம் அலைலுயா எனக்கு ஒரு மனிதனை தெரியும் அந்த மனிதன் ஐந்தரை அடி ஆறடி உயரம் இருப்பார் அவர் வாழ்ந்த கிராமத்திலே அவர் ரொம்ப பலமுள்ள ஒரு மனிதனாக இருந்தார் பார்ப்பதற்கும் ரொம்ப ஹைட்டாக இருப்பார் அவருடைய சரீரமும் ரொம்ப திடகாத்திரமாக பலனுள்ளதாக இருந்தது அவர் அகங்காரத்தோடு பேசுவார் அவரால் எல்லாம் சாதிக்க முடியும் என்பதை போல் பேசுவார் கிட்டத்தட்ட நாலு ஐந்து பேர் செய்கிற வேலையை அவர் ஒருவராக செய்வார் அவ்வளவு பலன் அவருடைய சரீரத்திலே இருந்தது தேவைப்பட்டால் மற்றவர்களை நீங்கள் என்னோடு சண்டை பண்ண முடியுமா என்று கூட சண்டைக்கு என்ன செய்வார் அழைப்பார் அவ்வளவு வீம்பு பேசின மனிதன் ஒரு நாள் அவருடைய சரீரத்திலே ஜஸ்ட் ஒரு இருமல் மாத்திரம் வந்தது அந்த வியாதிக்கே அந்த மனிதனுடைய சரீரம் தாக்கு பிடிக்க முடியவில்லை அதற்கு பின்பு அவர் எலும்பும் தோலுமாக காட்சியளித்தார் அவருடைய சத்தம் அமர்ந்தது அவர் வீட்டிலே அடங்கி இருந்தார் அன்பானவர்களே இந்த உலகத்தில் வீம்பு பேசுவதற்கும் பெருமை பேசுவதற்கும் நம்மிடத்திலே ஒன்றுமில்லை நாம் நிற்பது அவருடைய கிருபை அலையிலுயா எனவே தேவ கிருபையிலே நாம் நிற்க பழகிக்கொள்ள வேண்டும் வேதத்திலே பார்க்கிறோம் ஆதியாகுமோ ஆறாவது அதில் நோவாவை குறித்து நாம் பார்க்கிறோம் ஆதியாகமோ ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே நோவாவுக்கோ கர்த்துடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று தேவன் மனிதனை உண்டாக்கினது நல்லதென்று கண்டார் ஆனால் நோவாவுடைய நாட்களிலோ மனிதனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார் ஏனென்று சொன்னால் அவளுடைய அக்கிரமம் மிகுதியாக இருந்தது அவருடைய நினைவுகள் எல்லாம் பொல்லாததாக இருந்தது எனவே தேவ கோபம் இறங்கினது ஆனால் அந்த தேவ கோபத்திலிருந்து நோவா பாதுகாக்கப்பட்டான் அலைலுயா அது காரணம் நோவாவுக்கு தேவனுடைய கண்களை கிடைத்த கிருவை அலைலுயா இந்த உலகத்தில் எத்தனையோ ஆபத்துகள் விபத்துகள் அழிவுகள் எத்தனையோ இயற்கை பேரிடர்கள் ஆனால் எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தனம்மை சுகத்தோடும் பலத்தோடும் பாதுகாக்கிறார் என்று சொன்னால் அது அவர் நம்ம வைத்த பெரிய கிருபை அலைலுயா லோத்துவை பார்க்கிறோம் ஆதியாகவுக்கு தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது தேவனாகி கர்த்தர் சோதம் கோமாரா பட்டணத்தை அழிக்க சித்தம் கொண்டு போது இந்த லோத்துவை அவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் காப்பாற்றினார் அலை இந்த அழிவிலிருந்து இருந்து பாதுகாக்கப்பட்டது தேவன் அவன் மேல் வைத்த கிருபை அலைலுயா எனவே அன்பானவர்களே நாம் கிருபையிலே நிற்க பழகிக்கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல இந்த கிருவை நம்மை பெரியவனாக மாற்றும் அலையுயா வேதம் சொல்கிறது அவருடைய காரூண்யம் என்னை பெரியவனாக்கும் அலையிலுயா சங்கீதக்காரனாகிய தாவிதை குறித்து வேதத்திலே பார்க்கிறோம் தாவிதைய குமாரனாகிய சாலமோன்னு சொல்லும் போது இப்படி சொல்கிறார் வாசிக்கலாம் ஒன்று ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை நான் வாசிப்போம் என் என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர் இங்க தாவிதுடே குமாரனாகிய சாலமோன் தன்னுடைய தகப்பனை குறித்து சொல்லும்போது தேவரீர் என் தகப்பன் மேலே பெரிய கிருபை வைத்திருந்தீர் அந்த கிருபை தான் கரவல் ஆடுகளின் பின்னே நடந்த தாவீதை சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாற்றினது அல்ல தாவீதுடைய பலமும் அல்ல தாவிதுடைய பராக்கிரமும் அல்ல அவனுடைய திறமையும் அல்ல அவனுடைய தாளந்தும் அல்ல தேவ கிருவைதான் அவனுக்குள்ளே திறமைகளையும் தாளந்துகளையும் கொண்டு வந்து அவனை சிங்காசனத்திலே கொண்டு வந்தது அலைலுயா அன்பானவர்களே கிருபையை பற்றி கொள்வோம் கிருபையை சார்ந்து கொள்வோம் கர்த்த கிருபை நம்மையில் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்த நமக்கு ஒரு பெரிய மேன்மை தருவார் அலேலுயா இன்னும் வேதத்திலே மோசை குறித்து பார்க்கும்போது வாசிக்கலாம் அந்த ஒரு வேத பகுதியை கூட வாசிப்போம் யாத்ரா முப்பத்தி மூன்று பதினேழு வாசிப்போம் அப்பொழுது கத்தர் மோசியை நோக்கி நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார் தேவன் சொல்லும் போது என் கண்களில் உனக்கு கிருவை கிடைத்தது என்று சொல்லுகிறார் உண்மையிலே மோசைக்கு தேவனுடைய கிருவை இருந்தபடியினால்தான் அந்த இஸ்ரோவேல் ஜனங்களை அவர் நடத்தி கொண்டு வந்தார் அலை இஸ்ரேல் ஜனங்களை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கிறோம் கலக வீட்டார் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் முறுமுறுக்கிறவர்கள் நடத்துகிறவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் அப்படிப்பட்ட ஜனங்களை மோஸ்டே நடத்தி இருக்கிறார் என்று சொன்னால் அது அவருடைய திறமையும் அல்ல அவருடைய பலனும் அல்ல தெய்வ கிருவை அலைலையாம் இன்றைக்கு ரெண்டு பிள்ளைகளை நடத்துவதற்கு பெற்றோர்கள் படுகிற பாடுகளை பெற்றோர்களிடத்திலே கேட்டால் தெரியும் அவ்வளோ கஷ்டப்படுகிறார்கள் ஆனால் இப்படிப்பட்ட எல்லாம் மோசே நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அவருடைய பலத்தில் அவர் நடத்தி இருக்க மாட்டார் தேவ கிருபையில் அவர் நடத்தினார் அல்லையாம் ஒரு சபையை நடத்துவது எவ்வளோ பெரிய பாடு அதுலேயும் அநேக ஜனங்களை நடத்துவது எவ்வளோ பெரிய பாடு எனவே மற்றவர்களை நடத்துகிற விஷயத்திலே தேவ கிருவை இருந்தால் மாத்திரம்தான் ஜெயமாய் நடத்த முடியும் அலைலுயா எனவே அன்பானவர்களை நாம் கிருவையில் நிற்போம் யாக்கோபு நான்கு ஆறை வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது தாழ்மை உள்ளவருக்கு அவர் கிருபை அளிக்கிறார் அலைலுயா அப்போ கிருபையை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே தாழ்மை இருக்க வேண்டும் தாழ்மையுள்ள மனிதர்களுக்கு கர்த்தர் கிருவை அளிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் அடுத்து நாம் வாசிக்கும் போது ஆதியாகமோ நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம் அப்பொழுது யோசிப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை வி என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான் யோசிப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை அவன் சத்தமிட்டு அழுதான் அதை எகிப்தியர் கேட்டார்கள் பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள் அன்பானவர்களே யோசிப்பு மூன்றாவது முறையாக அழுததை நாம் இங்கே பார்க்கிறோம் முதல் முறை அவன் அப்புறம் போய் அழுதான் இரண்டாவது முறை அறை வீட்டுக்குள்ளே போய் அழுதான் இங்கே பார்க்கிறோம் தன்னுடைய சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் அவன் அழுதான் என்று பார்க்கிறோம் சகோதரர்கள் யோசிப்பு குறித்து என்ன நினைத்திருந்தார்கள் அவர்கள் நினைத்தார்கள் இவன் ஒரு எகிப்தியன் இவன் எங்களுடைய சகோதரன் அல்ல இவன் ஒரு எகிப்தியன் எனவே யோசிப்பு தன்னை வெளிப்படுத்துகையில் தன்னுடைய சகோதரர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவன் அழுதான் கர்த்தராக இயேசு கிறிஸ்தும் இந்த உலகத்திலே முழு அனுகுலத்திற்கும் தன்னை வெளிப்படுத்துகிறார் ஆனால் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறது இல்லை இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தின காரியங்களை இரண்டு பகுதிகளாக நான் சொல்கிறேன் இரண்டு பகுதிகளிலே கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார் ஒன்று அவரது வல்லமையின் மூலமாக அவர் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார் இந்த உலகத்தின் படைப்புகளை பாருங்கள் இவைகளை எல்லாம் பார்க்கும்போது தேவன் ஒருவர் உண்டென்பதை அது நமக்கு காண்பிக்கிறது எனவே தேவனுடைய வல்லமைகள் தேவனை ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறது ரெண்டாவதாக அவருடைய சுபாவம் அவர் தேவன் என்பதை ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறது இரண்டு பகுதிகளாக தேவன் நம்மை தம்மை ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் அவரது வளமையின் மூலமாக அவருடைய சுபாவத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் தேவன் யாருக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார் என்பதையும் நாம் பார்க்க முடியும் வாசிக்கலாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை நாம் வாசிப்போம் அந்த சமயத்திலே இயேசு சொன்னது பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு இங்க உண்மை கிறிஸ்து தன்னை பாலகர்களுக்கு என்ன செய்கிறார் வெளிப்படுத்துகிறார் பாலகர்கள் என்று சொன்னால் தாழ்மை உள்ளவர்கள் தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்துகிறவர்கள் அப்போ தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவ சமூகத்திலே வந்து எந்த ஒரு மனிதன் தன்னை தாழ்த்துகிறானோ அந்த மனிதனுக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறார் எந்த அளவுக்கு நாம் தாழ்மையுள்ளவர்களாக மாறுகிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் தம்மை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார் உள்ளவர்கள் தான் கற்றுக்கொள்வார்கள் பெருமை உள்ளவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள் கற்றுக்கொள்ள மாட்டார்கள் அலையுய்யா நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தாழ்மை இருக்க வேண்டும் தனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கிற மனிதன் ஒருபோதும் கற்றுக்கொள்ள மாட்டான் எனவே கர்த்தர் பாலகர்களுக்கு தாழ்மை உள்ளவர்களுக்கு தன்னிடத்தில் தாழ்மையோடு வந்து நடந்து கொள்கிறவர்களுக்கு தன்னிடத்திலே தாழ்த்துகிறவர்களுக்கு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறார் அல்ல அடுத்து யோவான் பதினான்காம் அதிகாரம் முழுவதை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்கே விசுவாசிப்பவர்களுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார் அல்லா இயேசு கிறிஸ்துவை எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே விசுவாசிக்கிறானோ அந்த மனிதனுக்கு ஏசு தன்னை வெளிப்படுத்துகிறார் அல்ல லுயா ஆழமாக வெளிப்படுத்துகிறார் அல்ல லுயா ஒரு வேதிக்காக நம்ம தெய்வ சமூகத்தில் விசுவாசத்தோடு ஜபித்து பாருங்கள் கர்த்தர் தெய்வீக சுகத்தை தந்து அவர் தெய்வீக சுகத்தை தருகிறவர் என்பதை வெளிப்படுத்துகிறார் அல்ல லுயா ஒரு தேவைக்காக விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் ஜபித்து பாருங்கள் அவர் நம்முடைய தேவையை சந்திக்கிறவராக நம்முடைய வாழ்க்கையில தம்மை வெளிப்படுத்துகிறார் தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறதை நாம் வினசுகிறோம் பார்க்கிறோம் யோவான் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வாசிப்போம் யூதா என்பவன் அவரை நோக்கி ஆண்டவரே நீர் உலகத்துக்கு உண்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்றான் இங்கே இயேசுவோடு இருந்த ஒரு மனிதன் இயேசுவின் சீசன் சொல்லும்போது சொல்கிறார் நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்துகிறதன் நோக்கம் என்ன வெளிப்படுத்துகிறது என்ன முந்தின இருபத்தி ஓராவது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இயேசுவின் இடத்தில் அன்பாய் இருக்கிறவர்களுக்கு நேசிக்கிறவர்களுக்கு அவருடைய கற்பனை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார் அலை லுய்யா அன்பானவர்களே நீங்கள் இயேசுவை உண்மையாய் நேசிப்பீர்கள் என்று சொன்னார் இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அன்பு கூறுவீர்கள் என்று சொன்னார் இல்லது நாம் இயேசுவை அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் நேசிப்போம் என்று சொன்னால் அவர் ஆழமாக அவரை நமக்கு நமக்கு வெளிப்படுத்துவார் அலை லுய்யா இந்த சீசர்கள் எல்லாவற்றை விட்டு கர்த்தரை பின்பற்றினவர்கள் அலை லுயா அவர்கள் சொன்னார் எல்லாவற்றை விட்டு உமை பின்பற்றுகிறோமோ என்று சொல்லி எல்லாவற்றை விட்டு கர்த்தரை பின்பற்றினவர்கள் இயேசுவை பின்பற்றினவர்களுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்தினார் அலையா அன்பானவர்களே இந்த நாட்களிலே இயேசுவை நேசிங்க இயேசுவை ஆழமாக அறிந்து கொள்ள அவரை அறிகிற அறிவிலே வளர அவரை அதிகமாக சிலர் இந்த அப்போஸ்தல ஊழியத்திலே இருக்கிறபடினாலே தேவனாகிய கர்த்தரை ஆழமாய் அறிந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு அப்புஸ்தல உபதேசங்கள் கொடுக்கப்படுகிறது வேறுபாடின் சத்தியம் கொடுக்கப்படுகிறது அஸ்திபார உபதேசங்கள் ஏழையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் எனவே இந்த ஐக்கியத்திலே அப்புஸ்தல ஊழியத்திலே நாம் இருப்பது கர்த்தர் நமக்கு தந்த ஒரு பெரிய வாக்கியம் ஆனால் இன்னும் கர்த்தரை நாம் ஆழமாக அறிய வேண்டும் என்று சொன்னார் நாம் கர்த்தரை நேசிக்க வேண்டும் அல்ல இல்லையா கர்த்துடைய வார்த்தையை நாம் ஆழமாக அறிய வேண்டும் என்று சொன்னார் அவரை நேசிக்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இருக்க வேண்டும் எனவே கர்த்தர் பாலகனுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார் தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறார் தன்னை நேசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் தன்னை ஆழமாக வெளிப்படுத்துகிறார் அல்ல ஒரு காலகட்டத்தில் நாம் இயேசு கிறிஸ்து குறித்து அறிந்திருந்தோம் ஆனால் இயேசு என்ன செய்யலை நேசிக்கல் அதனால் இயேசுவை ஆழமாய் நாம் அறிந்து கொள்ள முடியவில்லை ஒரு பேர் கிறிஸ்து அனுபவத்தில் இருந்தோம் ஆனால் இன்றைக்கு இயேசுவை நாம் நேசிக்கிறோம் அவரை அன்பு கூறுகிறோம் அதனால் அன்று நாம் இயேசுவை அறிந்ததை காட்டிலும் இன்றைக்கு அதிகமாக அறிந்திருக்கிறோம் மலையிலுயாம் எனவே அன்பானவர்களே இன்னும் நீங்கள் கர்த்தருக்கு உங்கள் நேரங்களை கொடுப்பீர்கள் என்று சொன்னால் இன்னும் கர்த்தரோடு நீங்கள் உறவாடுவீர்கள் என்று சொன்னால் கர்த்தரை உங்கள் வாழ்க்கையில் பிரதானமாய் நீங்கள் கொள்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் நமக்கு அவரை இன்னும் ஆழமாக வெளிப்படுத்தி தருவார் அல்ல அடுத்து நாலாவதாக யோசிப்பு அழுத சம்பவத்தை ஆதியாகமோ நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே நான் வாசிக்கலாம் வாசிக்கலாம் ஆதியாகமோ தம்பியாகிய பென்யமீனின் கழுத்தை கட்டி கொண்டு அழுதான் பென்யமீனும் அவன் கழுத்தை கட்டி கொண்டு அழுதான் இங்கே பார்க்கும்போது தன்னுடைய தம்பியாகிய பெஞ்சமினின் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதான் என்று பார்க்கிறோம் இத்தனை நாட்கள் இழந்து போன தம்பி இப்பொழுது வந்திருக்கிறான் அப்ப யோசிப்புடைய அழுகையின் உள்நோக்கமே இழந்து போன தம்பியே திரும்ப கண்டதிலே அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அலையிலையாம் எனவே தேவனாகிய கர்த்தர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இழந்து போனவைகளை நமக்கு திரும்பத் தர அவர் வல்லவராக இருக்கிறார் அலைலுயா அன்பானவர்களே வாழ்க்கையிலே நீங்கள் எவைகளை இழந்து நிற்கிறீர்களோ அவைகளை திரும்பத் தர தேவன் உண்மை இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது பட்சித்த வருஷங்களின் விளைவை அவர் என்ன செய்வார் திரும்ப தருவார் அலையிலுயா வாழ்க்கையில் நாம் எவைகளெல்லாம் இழந்திருக்கிறோமோ ஆவிக்குரிய காரியங்களையும் பூமிக்குரிய காரியங்களையும் நாம் எவைகளெல்லாம் இழந்திருக்கிறோமோ அவைகளை எல்லாம் கர்த்த நமக்கு திரும்ப தர அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார் அல்ல லுய்யா ஒருவேளை நம்முடைய ஜவ வாழ்க்கையை நாம் இழந்திருக்கலாம் கர்த்தரோடு உள்ள உறவை நாம் இழந்திருக்கலாம் ஒருவேளை சபையில் வந்து கூட்டங்களில் பங்கெடுக்கிற அந்த அனுபவத்தை நாம் இழந்திருக்கலாம் குடும்பமாய் தேவ சமூகத்திலே அமர்ந்து ஜெபிக்கிற அந்த அனுபவங்களை நாம் இழந்திருக்கலாம் நீங்கள் எந்த ஆவிக்குரிய அனுபவத்தை இழந்திருந்தாலும் அதை திரும்ப தர கர்த்தர் இருக்கிறார் வல்லவராயிருக்கிறார் பூமிக்குரிய காரியங்களிலே நம்முடைய தொழில்களிலே சில நஷ்டங்களை சந்தித்திருக்கலாம் நமக்கு வரவேண்டிய நன்மைகள் ஆசீர்வாதங்கள் அது வராமல் தடைபட்டு இருக்கலாம் ஒருவேளை நம்முடைய வேலை கூட நாம் இழந்திருக்கலாம் ஆனால் கர்த்தர் அவைகளை திரும்ப தர நமக்கு வல்லவராக இருக்கிறார் அலேலுயா விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் நாம் கைகளை உயர்த்தி இழந்து போனவர்களை கர்த்தர் எனக்கு தர வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் நாம் அலேலுவா சொல்லுவோம் அலேலு அன்பானவர்களே நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே இழந்து போனவைகளை திரும்பத் தருகிற தேவன் பரிசுத்த வேதாகமத்திலே யோவை குறித்து பார்க்கிறோம் வாழ்ந்திருந்த ஒரு மனிதன் ஆஸ்தி ஐஸ்வர்யத்தோடு இருந்த ஒரு மனிதன் கர்த்தருக்கு பிரியமாக இருந்த ஒரு மனிதன் வேதம் சொல்கிறது அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானுமாக இருந்தான் என்று சொல்லுகிறது அந்த யோவுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம் அவன் ஒரு காலகட்டத்தில் எல்லாவற்றையும் இழந்து தனித்து விடப்பட்ட நிலவரத்தில் நின்றான் அல்ல லுயா வாழ்ந்திருந்த மனிதன் கனம் பெற்ற மனிதன் தேவனுடைய நன்மைகள் ஆசீர்வாதங்களை பெற்ற மனிதன் ஆனால் ஒரு காலகட்டத்தில் எல்லாவற்றையும் இழந்து சரீர சுகத்தை கூட இழந்து நின்றான் ஆனால் வேதம் சொல்லுகிறது அவன் இழந்த எல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டான் அலைலுயா எனவே நம்முடைய தேவன் இழந்து போனவர்களை திரும்பத் தருகிற தேவன் யோ வாழ்க்கையில பார்க்கிறோம் அவன் இழந்து போனவர்களை திரும்ப மாத்திரமல்ல அதை ரெட்டத்தனையாய்ப் பெற்றுக்கொண்டான் அலைலுயா இந்த உலகத்தில் இழந்து போனவர்களை திரும்ப பெற்றுக்கொள்கிறது ஒரு அனுபவம் ஆனால் இழந்து போனவர்களை ரெட்டிப்பாய் பெற்றுக்கொள்கிறது இன்னொரு அனுபவம் அலையலுயா ஏசு அதை நமக்கு தர வல்லவராக இருக்கிறார் இவருடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் அதை செய்தார் எனவே அன்பானவர்களே வாழ்க்கையில நீங்கள் எவைகளெல்லாம் இழந்திருக்கிறீர்கள் என்று நினைக்கிறீர்களோ அந்த காரியங்களுக்காக சோர்ந்து போகாதிருங்கள் கலங்காதிருங்கள் கவலைப்படாதிருங்கள் நாம் ஆராதிக்கிற தேவன் அவைகளை திரும்பத் தர அவர் வல்லவராக இருக்கிறார் அலேலுயா அடுத்து பார்க்கும்போது யோசேப்பு அழுத அனுபவம் ஐந்தாவதாக ஆதியாகமோ நாப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் வாசிக்கலாம் பின்பு தன் சகோதரர் யாவரை முத்தம் செய்து அவர்களையும் கட்டிக்கொண்டு அழுதான் அதற்கு பின் அவன் சகோதரர் அவனோட சம்பாசித்தார்கள் இங்கே பார்க்கிறோம் யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை கட்டிக்கொண்டு அழுதான் என்று பார்க்கிறோம் இந்த சகோதரர்கள் யார் யோசிப்புக்கு துரோகம் செய்தவர்கள் யோசிப்பை குழியில் போட்டு போஜனம் பண்ண உட்கார்ந்தவர்கள் அந்த போஜனமே யோசிப்பு கொண்டு வந்தது அவனை குழியில் போட்டவர்கள் இருபது வெள்ளிக்காசுக்காக இடத்திலே விற்று போட்டவர்கள் அப்படிப்பட்ட சகோதரர்களை தான் யோசிப்பு கட்டி அழுதான் முத்தம் செய்து அழுதான் என்று பார்க்கிறோம் அன்பான பெற்றோர்களே சகோதரர்களே சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இப்படிப்பட்ட துரோகம் செய்த சகோதரர்களை கட்டி தழுவ முடியுமா முத்தமிட முடியுமா முடியும் யோசிப்பின் ஆவி உள்ளவர்களால் மாத்திரமே முடியும் அலையிலுயா இன்றைக்கு எத்தனையோ பேர் பகையும் கசப்பையும் நம்முடைய உள்ளங்களில் வைத்திருக்கிறோம் அவைகளை விட்டு நாம் வெளியே வருவோம் நம்முடைய வாழ்க்கையில அவைகளுக்கு ஒருபோதும் இடம் கூடாது இருப்போம் ஒரு யோசிப்பு தனக்கு துரோகம் செய்த சகோதரர்களை கட்டி தழுவி முத்தம் செய்திருக்கிறார் என்று சொன்னால் நமக்கும் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார் அல்ல இல்லையா ஒரு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் இருக்கும் என்று சொன்னால் கிறிஸ்துவின் ஆவியை பெற்ற நமக்குள் அதை காட்டிலும் மேன்மையான சுபாவம் இருக்க வேண்டும் அல்லா இன்றைக்கு சிலருக்கு சிலருடைய முகங்களை கூட என்ன செய்ய முடியல் பார்க்க முடியல் அவ்வளவு கசப்புகளும் பகைகளையும் உள்ளத்தில் என்ன செய்யறோம் வைத்து கொண்டு இருக்கிறோம் வேதம் சொல்லுகிறது யாவரோடும் சமாதானமாக இருங்கள் நாம் எல்லாரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும் அதிலே நமக்கு நிறைய நன்மைகள் இருக்கிறது நிறைய ஆசிர்வாதங்கள் இருக்கிறது இன்றைக்கு கணவன் மனைவி கூட சமாதானமாக இருக்க முடியவில்லை வேதம் சொல்லுகிறது நீங்கள் இனி இருவர் அல்ல நீங்கள் ஒரே மாமிசமாக இருக்கிறீர்கள் ஒரே மாமிசத்துக்குள்ள இன்றைக்கு சமாதானமாக இருக்க முடியவில்லை பெற்றோர் பிள்ளைகள் சமாதானமாக இருக்க முடியவில்லை சகோதரர்கள் சமாதானமாக இருக்க முடியவில்லை யாவரோடும் சமாதானமாக இருந்து பாருங்கள் வாழ்க்கை ஆசிரியக்கப்படும் அலைலுயா அன்பானவர்களே உறவுகள் என்பது தனித்து விடப்படுகிற மனிதனுக்கு தான் தெரியும் அலைலுயா நீங்கள் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு தனித்து விடப்படும் போதுதான் உறவுகளின் மேன்மைகள் தெரியும் அலைலுயா இன்றைக்கு சின்ன சின்ன காரியங்களுக்காக உறவுகளை பகைக்கிறோம் உறவுகளை பகைக்காதிருங்கள் இந்த உறவுகள் எப்போது நமக்கு பிரோஜனம் உள்ளவைகள் அலைலுயா இவ்வளோ தான் கோடி இருந்தாலும் எவ்வளோ தான் ஐஸ்வர்யம் இருந்தாலும் ஒரு ஆபத்து என்று சொன்னால் பணம் நடந்து வராது அல்ல நான் ஒரு மனிதனை அறிவேன் அந்த மனிதன் பெரிய செல்வந்தன் அவருடைய பிள்ளைகள் அமெரிக்கா அயல் நாடுகளில் என்ன செய்கிறார்கள் வேலை செய்கிறார்கள் இவ்வளவோ உயர்வு மேன்மை ஐஸ்வர்யம் ஆனால் சுற்றுவட்டார ஜனங்களோடு அவரால் சமாதானமாய் போக முடியவில்லை கடைசியில் அவர் ஒரு வேதிப்பட்டார் பிள்ளைகளுக்கு உடனே வந்து பார்க்க முடியவில்லை அந்த மனிதனை மருத்துவமனையில் வைத்து பார்க்க ஒரு நபர் கூட இல்லை அல்லா அவருடைய பாஸ்டர் சபை விசுவாசிகளை அனுப்பினார் அன்பானவர்களே உறவுகளுடைய மேன்மைகள் இப்படி தனித்து விடப்படும்போதுதான் போதுதான் தெரியும் அல்ல எனவே எப்பேற்பட்ட ஒரு உறவாக இருந்தாலும் சரி அது சகோதர உறவாக இருந்தாலும் சரி பிள்ளை உறவாக இருந்தாலும் சரி தகப்பன் தாய் உறவாக இருந்தாலும் சரி அகிலகுத்தாரோடு உள்ள உறவாக இருந்தாலும் சரி யாவரோடும் சமாதானமாக இருங்கள் யாவரோடும் இருங்கள் அதில் பெரிய நன்மைகள் உண்டு பெரிய ஆசிர்வாதங்கள் உண்டு ஆபத்திலே உறவுகள் தான் நம்மை தூக்கி எடுக்கும் அலை எனவே உறவுகளை ஒருபோதும் பகிக்க கூடாது இதெல்லாம் தியானிக்கும் போது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது எப்பேற்பட்ட சகோதரர்களை கட்டித்தழுவி முத்தம் செய்திருக்கிறார் யோசிப்பு நம்மால் முடியுமா அன்பானவர்களே இப்படிப்பட்ட துரோகம் செய்த சகோதரர்களை நம்மால் கட்டி தழுவி முத்தமிட முடியுமா ஆனால் யோசிப்பு அதை செய்திருக்கிறார் எனவே எல்லாரோடும் அன்பாக இருங்கள் ஐக்கியமாக இருங்கள் ஒற்றுமையாக இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் மகிழ்ச்சியா இருங்கள் பொண்ணும் பொருள் அல்ல ஒரு மனிதனுக்கு சந்தோஷம் சமாதானம் அலையிலுயா எந்த மனிதனுடைய உள்ளத்துல சமாதானம் இருக்கிறதோ அந்த மனிதன் தான் இந்த உலகத்திலே சந்தோஷமான மனிதன் அலைலுயா எனவே யாவரோடும் சமாதானமா இருங்கள் என்று வேதம் சொல்கிறது அதை நாம் எப்ரேர்ல பார்க்கிறோம் வாசிக்கலாம் எப்ரேர் பனிரெண்டு பதினான்கு வாசிப்போம் யாவரோடும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கவும் நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தரிசிப்பதில்லையே அப்போ சமாதானம் என்பது சம்பந்தப்பட்ட எனவே யாவரோடும் நாம் சமாதானமாக இருக்க வேண்டும் கிறிஸ்தவ மார்க்கத்தின் வெற்றி எங்க இருக்கிறது தெரியுமா கிறிஸ்தவ மார்க்கத்தின் வெற்றி எங்க இருக்கிறது தெரியுமா சத்துருக்களை சிநேகிக்கிறது இருக்கிறது அலையில கிறிஸ்தவ மார்க்கம் இன்றைக்கு உலகம் எங்கும் பரவி இருப்பதற்கு காரணம் இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை அழிக்க நினைத்தவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதன் காரணம் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று இயேசு சொன்ன வார்த்தை அலையலுயா எனவே சத்துருக்களை நாம் சிநேகிக்க வேண்டும் துரோகிகளை சிநேகிக்க வேண்டும் அவர்களை நாம் மன்னிக்க வேண்டும் அப்படி மன்னிக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார் அலையலுயா யோசிப்பு அதைத்தான் செய்தார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதைத்தான் செய்தார் அவருக்கு விரோதமாய் யூத ஜனங்கள் எழும்பினார்கள் அவர் சொன்னார் இதாவே இவர்களுக்கு மன்னியும் எனவே கிறிஸ்துவ மார்க்கம் மன்னிப்பதும் மன்னிப்பு கொடுப்பதும் சத்துருக்களை சிநேகிக்கிற ஒரு மார்க்கம் அல்ல அதனால தான் கிறிஸ்தவ மார்க்கம் இன்றைக்கு ஜீவனுள்ள மார்க்கமாக நிற்கிறது எனவே அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எல்லாரோடும் பகை இல்லாமல் ஒப்புரவடு என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் அடுத்து வாசிக்கலாம் அதிகமோ நாற்பத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை நான் வாசிப்போம் யோசிப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதின் மேல் ஏறி தன் தகப்பனாய் இஸ்ரவேலை சந்திக்கும்படி போய் அவனை கண்டு அவனுடைய கழுத்தை கட்டி கொண்டு வெகுநேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதான் இங்கே யோசிப்பு தன்னுடைய தகப்பனை கட்டிக்கொண்டு அழுதான் என்று பார்க்கிறோம் இது யோசேப்புடைய இந்த அழுகையை நோக்கம் யாக்கோவுக்குள்ளே ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்தது அலைலையாம் யாக்கோவு யோசேப்பு இறந்து போனார் என்று என்ன செய்தார் நினைத்தார் அதனால தான் அவர் சொன்னார் துக்கத்தோடு நான் பாதாளத்தில் இறங்குவேன்னு சொன்னார் ஆனால் இப்போ சொல்கிறார் அடுத்த வசனத்தில் நீங்கள் வாசித்தீர்கள்னு சொன்னால் அப்போது இஸ்ரவேல் யோசிப்பை பார்த்து நான் இன்னும் நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயே நான் உன் முகத்தை கண்டேன் எனக்கு இப்போது மரணம் வந்தாலும் வரட்டும் என்றான் அலையலுயா துக்கத்தோடு பாதாளத்தில் இறங்குவேன் என்று சொன்ன யாக்கோவு இப்போது சொல்கிறார் எனக்கு மரணம் வந்தாலும் வரட்டும் இயேசுவை சந்திக்கிற ஒரு மனிதனுக்கு மரணத்தின் மேல் நம்பிக்கை உண்டு மரணத்தின் மேல் ஜெயம் உண்டு அலையலு எப்போது யாக்கோவு யோசைப்பை சந்தித்தாரோ அவர் சொல்லுகிறார் எனக்கு மரணம் வந்தாலும் வரட் அது மரணத்தின் மேல் அவருக்கு இருக்கிற நம்பிக்கையை காண்பிக்கிறது அன்பானவர்களே கத்தராக இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே நமக்கு ஜீவனை கொடுத்து மரண பயத்தை நீக்கி இருக்கிறார் எனவே மரணத்துக்கு நம்ம அதிகாரம் இல்லை நாம் மறித்தாலும் நித்தியத்தில் இருப்போம் என்கிற நம்பிக்கையுடையவர்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஒரு தாயார் அவர்கள் நியூயார்க்கிலே அவர்கள் மகள் இருந்தார்கள் அந்த தாயாருக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள் ஒருத்தி பேர் மார்த்தாள் ஒருத்தி பேர் மேரி அதிலே மார்த்தாள் மறித்து போனால் மேரி நியூயார்க்கிலே இருந்தார்கள் இந்த தாயாரும் தன்னுடைய மகளை மேரியை பார்ப்பதற்காக நியூயார்க் செல்வதற்காக கப்பலிலே அவர்கள் பிரயாணம் பண்ணியிருக்கிறார்கள் அந்த கப்பலில் பிரயாணம் பண்ணுகிற வேளையிலே கடல்லே பயங்கரமான ஒரு புயல் காற்று வந்தது எல்லாரும் நினைத்தார்கள் இந்த கப்பல் மூழ்கி போகும் எனவே அங்கிருந்த மாலுமிகள் நீங்கள் உங்கள் தேவனை என்ன செய்யுங்கள் எல்லாரையும் பார்த்து சொன்னார்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் ஏன்னா ஒருவேளை புயலில் இந்த கப்பல் மூழ்கி போனாலும் மூழ்கி போகும் அப்படி மாலுமிகள் சொல்லி கொண்டு வரும்போது இந்த தாயார் அவர்கள் இருந்த அறையிலே கர்த்தரை பாடி துதித்து கொண்டே இருந்தார்கள் அந்த மாலிமி கேட்டார் ஏமா கப்பல் புயல் நாளில் கடலில் மூழ்க போகுது நீ ஜவம் பண்ணாமல் சந்தோஷத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரா அந்த தாயார் சொன்னாங்களாம் நான் எதுக்கு பயப்படணும் எனக்கு மரணத்தின் மேல் பயம் இல்லை நான் உயிரோடு இருந்தால் நியூயார்க்கில் போய் என் மகள் மேறியை சந்திப்பேன் நான் மறித்தால் நித்தியத்தில் போய் என் மகள் மார்த்தாலே சந்திப்பேன் அலைலுயா எனவே அன்பானவர்களே கர்த்தருடைய கல்வாரியிலே அவர் சிந்தின ரத்தம் அவர் நமக்காக கண்ணீர் விட்டது எல்லாமே நமக்கு மரணத்தின் மேல் ஒரு நம்பிக்கை கொண்டு வந்திருக்கிறது அலைலுயா அன்பானவர்களே இன்னும் ஒரு வசனத்தை கூட நாம் சுருக்கமாக தியானித்து ஜெபிக்கலாம் ஆதியாகமோ ஐம்பதாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே யோசேப்பு தன்னுடைய தகப்பனாகிய யாக்கோவு மறித்த பின்பு அவர் முகத்திலே விழுந்து அழுதான் என்று பார்க்கிறோம் இது யோசேப்பு ஏன் அழுதார் என்று சொன்னால் தகப்பனார் மறித்து போனார் என்பதை காட்டிலும் ஆவிக்குரிய ஞானார்த்தமாக அவர் தன்னுடைய தகப்பனுக்கு தேவன் எவ்வளவோ உண்மையுள்ளவராக இருந்தார் என்பதை என்ன செய்தார் நினைத்த அழுதார் ஏன்னா யாக்கோவு தேசத்திலிருந்து எகிப்துக்கு புறப்பட்டு வரும்போது தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலை பார்த்து சொன்னார் அந்த ஒரு வசனத்தை மாத்திரா நான் வாசிப்போம் அது நாற்பத்தி ஆறு நான்கே வாசிப்போம் நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன் நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன் யோசிப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார் இந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றினார் அல்லா யா கோவிடத்திலே சொன்னார் இஸ்ரோ சொன்னார் நீ எழுபத்துக்கு போ அங்கே யோசிப்பு உன் கண்களை மூடுவான் அந்த வார்த்தைக்கு தெய்வன் எவ்வளோ உண்மையுள்ளவராக இருந்தார் அலையிலுயா அன்பானவர்களே நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவர் இம்மட்டும் நடத்துகிறார் மரண பரியந்த நம்மை நடத்துவார் அலையிலுயா நம்முடைய தேவன் சதா காலமும் நம்மோடு இருக்கிற தேவன் அவர் நம்மை மரண பறிந்த நடத்துவார் அலைலுயா அதனால் எதை குறித்தும் கலங்காதிருங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் கவலைப்படாதிருங்கள் நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அலை லுயா அன்பானவர்களே இந்த வேளையில் நம்ம எல்லாரும் கண்களை மூடிச்சோம் மனோ ஆலை லோய் ஆலையிலோயா ஆலை லோய் ஆலையோய்யா நம்ம எல்லாரும் கண்களை மூடிச்சோம் மனோ ஆலையோய்யா ஆமேன் ஆமேன் ஆலையோய்யா தேவன் நம்மை ரட்சித்ததை நினைப்போம் நாம் இருக்கே நாம் துரோகிகளாயிருக்கையில் நம்மையில் இரத்த பழிகள் இருக்கையில் கர்த்த நம்மை நேசித்தாரே நமக்காக கல்வாரியிலே ஜீவனை கொடுத்தாரே அந்த அன்பை நினையுங்கள் ஆலையோயா தேவனுடைய அன்பு கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய உள்ளங்களில் ஊற்றப்படட்டும் வேதம் சொல்கிறது நீங்கள் தேவனற்றவர்களாக இருந்தீர்கள் இஸ்ரவேல் காணியாட்சிகளுக்கு புறம்பானவர்களாக இருந்தீர்கள் கீழ்ப்பழியாமேன் பிள்ளைகளாக இருந்தீர்கள் வாக்குத்திற்கு அன்றியராக இருந்தீர்கள் ஆமேன் ஒரு காலத்தில் நாம் பாவிகளும் துரோகிகளும் இரத்தப்பள்ளி நம்மையில் மேல் ஆக இருந்தோம் இன்றைக்கு கத்தருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம் அந்த அன்பை நினைங்க அதற்காகத்தான் ஏசு கண்ணீர் விட்டா ஏசு கண்ணீர் விட்டாலை அவருடைய கிருவை நினைங்கள் நாம் நிற்பது அவருடைய கிருவை நம்முடைய பலன் அல்ல நம்முடைய பராக்கிரமம் அல்ல நாம் அவருடைய கிருவை நாள் நிர்மூலமாகாமல் நிற்கிறோம் ஆலையிலோய் ஆலையிலோயா அவன் நம்ம வைத்த கிருவை எவ்வளவோ பெரியது அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் தம்மை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் பாலகர்களுக்கு வெளிப்படுத்தின தேவன் விசுவாசிக்கிறவர்களுக்கு வெளிப்படுத்தின தேவன் தம்மை நேசிக்கிறவர்களுக்கு வெளிப்படுத்தின தேவன் நமக்கும் அவரை தம்மை அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆலையிலோய் ஆலையிலோயா ஆமே நாமே ஹலையிலோயா ஹாலேலோயா நாம் துரோகிகளாக இருக்கையில் யேசு நாம் நேசித்தான் நாமும் மற்றவர்களை நேசிக்க வேண்டும் யாவரோடு நாம் சமாதானமாக இருக்க வேண்டும் ஹாலெல்லோய் ஹாலேலோயா மரணத்தின் மேல் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் யோசிப்பு யாக்கவுடைய கண்களை மூடினது கிறிஸ்து நம்முடைய கண்களை மூட வேண்டும் ஹாலே லோயா அது கிறிஸ்துவுக்குள் ஒரு மனிதன் மறிக்கிறதை காண்பிக்கிறது ஐயா அப்படிப்பட்ட நல்ல அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக வேண்டும் ஆமே நாமே பெஞ்சமினை யோசேப்பு திரும்ப பெற்றுக்கொண்டது நாம் இழந்து போனவங்களை திரும்ப கர்த்தர் தருவார் என்பதை நமக்கு காண்பிக்கிறது நிற்பது கிருவை 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 நீலை நிற்கின்றோ தேவ கீருவையால் நீலை நிற்கின்றோ கீருவையால் நீலை நிற்கின்றோ தேவக்கீருவையால் நீலை நிற்கின்றோ கிருப 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 கிருபா அவை எல்லாரும் உணர்ந்து பாடுவோம் கிருப கிருப கீருவயால் நீலை நிற்கின்றோ தேவ தேவக்கீருவாயால் நீலை நிற்கின்றோ கிருபையால் நிலை நிற்கின்றோ கிருபையால் நிலை நிற்கின்றோ பெயர் சொல்லி அழைத்தது உங்க கீருவ பெரியவனாக்கியதும் உங்க கிருப பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருவ பெரியவனாக்கிய தும்ங்க கிருப 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 கிருவ கிருப கிருபா கிருப கிருப நிற்கின்றோ தேவ நிற்கின்றோ கிருபையால நிலை நிற்கின்றோம் தேவ கிருபையால நிலை நிற்கின்றோம் வரிசை கூட பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை பெரியவனாக்கியது உங்க கிருபை அறிக்கேடு நிச்சயமாய் தேவ கிருபை நம்மை பெரியவனாய் மாற்றும் ஆக்கியது உங்க கிருபை கிருபை கிருபை

யாலையிலோ யாலையிலோ எல்லாரும் கரங்களை தட்டி கருத்தரை மகிழ்வடுத்துவோம் ஆமே நாம் நிற்பது அவருடைய கிருவை நாம் நேர் மூலம் ஆகாது இருப்பது அவருடைய கிருவை ஒவ்வொரு நாள் நம்மை நடத்துவது அவருடைய கிருவை யாலையிலோ யாலையிலோ அவருடைய கிருவை நம்மை மரணபர் எந்தம் நடத்தும் ஆலையிலோ யா தகப்பனே ஸ்தோத்துரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் இளன்புள்ள பறலகு பிதாவே நல்ல தகப்பனே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் பா இந்த பரிசுத்த ஆராதனையிலே உடைய சமூகத்திலே வந்து பாடி ஆராதிக்க தேவன் தந்த நல்ல ஆய் ஸ்தோத்திரம் உடைய வார்த்தையை தியானிக்கு தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரப்பா நீர் எங்களை கிருபையினால் நடத்துகிற தேவன் எங்களுக்கு இழந்து போனவைகளை திரும்பத் தருகிற தேவன் எங்கள் சத்துருக்களை நேசிக்கத்தக்கதான பலனை தருகிற தேவன் எங்களுக்கு மரணத்திலே நம்பிக்கை தந்திருக்கிற தேவன் எங்களை மரண பரியந்தன் நடத்துகிற தேவன் அருமையான தேவ ஜனத்தை கர்த்தர் ஆசிர்வதி ஐயா கடைசி வரைக்கும் நீ ஐயா அவர்களுக்கு வேண்டிய நன்மைகள் ஆசிர்வாதங்கள் இழந்து போன எல்லா நன்மைகளும் கர்த்தர் தருவீராக ஒவ்வொருவரை பேரா குடும்பம் குடும்பமாய் கர்த்தர் ஆசிரோதிக்கும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரை சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் ஒவ்வொருவருமேலும் தேவனுடைய பெரிய கிருவை உண்டாகும்படியா ஜெபிக்கிறோம் பாவத்தை ஜெயிக்கிறவர்களா உமே நேசிக்கிறவர்களா உமிடத்திலே அன்பு கூறுகிறவர்களா ஏற்ற காலத்திலே நீர் வைத்திருக்கிற நன்மைகள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறவர்களா மாற செபிக்கிறோம் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்கப்பா உடைய கரத்திலே தருகிறோம் துதிய மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் கர்த்தர் ரசிகரமாக ஏசு கிரிசு நாமத்துல நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே என் முழு உலமே அவர் பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை தோத்திரி அவர் செய்த சகல வாரங்களை மறவாதே ஆமேன் நம்முடைய கர்த்தராக இயேசு கிருஷ்ண கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவேனுடைய ஐக்கியம் ஸ்நேகம் வழிநடத்தலும் பாதுகாவல் இன்றும் என்ற சதா காலங்களில் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இருப்பதாக ஆமேன் தூதி கன மகிமையல்லா நம் ஏஜாவுக்கே தூதி மகிமை எல்லாம்